என்னது நம்ம காதலி காதல தினத்தனைக்கு வராம டிமிக்கி கொடுத்துட்டு அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய குண்ட தூக்கி தலையில போடுவாங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆளுக்காக நம்ம இங்க வெயிட் பண்ணலாம். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வராம டிமிக்கியா கொடுக்குற இருடி இரு. என்ன எவனையோ ஒருத்தனை கூட்டிட்டு வரா? என்ன அந்த பாரே புருஷன் நிக்கிறான். சாரி ராஜ், உன் ஃபேஸ பார்த்து பேச கூட எனக்கு தைரியம் இல்ல. டேய், உன் ஃபேஸ பார்த்து என்னால தான்டி பேச முடியல? அதை விடு ராஜ், என்ன விட உனக்கு அழகான பொண்ணு கிடைப்பா. டேய், இனிமே உலகத்துல உள்ள எந்த பொண்ணை பார்த்தாலும் உன்னை விட நல்லா தான் இருப்பா. அத பத்தி நீ பேச கூடாது. மேல சொல்லு. ஏய் ராஜ், என் ஃபேஸ பார்த்தா அழகா இல்லையா? அழக பத்தி நீ பேசவே கூடாது. பேச கூடாதா? பேச கூடாது. பேச கூடாதா? என் ஹஸ்பண்ட் ரெண்டு வார்த்தை பேசு, நான் போயிட்டு வரேன், அவரை வர சொல்லவா. எங்க அந்த அண்ணா உங்கள்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசணுமா? பேசிட்டு வரீங்களா? யார், ஏன் கிட்டயா? சரி ஓகே. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. ராஜனா? ராஜனா அண்ணனா? ஆமா, அண்ணன் தானே? ஆமா ஆமா. சரி ஓகே ப்ரோ, நான் போயிட்டுறேன். சரி ப்ரோ, இந்த குழந்தை யாரு? நம்ம குழந்தை தான் ப்ரோ. உங்க குழந்தையா? நேத்து தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா? அது அப்படி சொல்லியிருக்க மாட்டா ப்ரோ. நேத்து எங்களுக்கு கல்யாண நாள் இருந்துச்சு, ஸோ அப்படி சொல்லியிருப்பா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு. ஒன்றரை வருஷம் ஆச்சா? அண்ணே அண்ணனு உசுரா கிடப்பா. உங்களுக்கு கூட சொல்லையா? யோ, யாயா நீ வேற உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க. சாரி ப்ரோ, எனக்கு ஒன்று மட்டும் புரியலை. நான் ஏமாந்துட்டேனா இல்லை அவே ஏமாந்துட்டுருக்கானா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி தலையில் போட்டுட்டா. So, experiment success. Love failed.